திருவாரூர் மாவட்டத்தில் 610 ஏக்கர் குறுவை பயிர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருப்பதாக வேளாண் துறை அறிக்கை அளித்திருப்பது விவசாயிகளை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், மொத்தம் திருவாரூர்ல எவ்வளவு ஏக்கர் நெற்பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு? தற்போது 610 ஏக்கர் தான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கு. இது விவசாயிகள் மத்தியில் எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு? கண்டிப்பாக ஸ்ரீராம், திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 174,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க. ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த மேட்டூர் அணை திறக்கப்பட்டதை நம்பியே இங்கு திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் வந்து இந்த சாகுபடி பணிகளில் மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக ஆறுகளில் மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் வந்து குறைந்த அளவு வந்ததன் காரணமாக திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கோட்டூர், விளக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 30,000-40,000 ஏக்கர் வரை வந்து மறுநடவு மற்றும் நேரடி பணிகள் ஈடுபட்டாங்க. காரணம், தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகி இருந்தது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகமும் வேளாண் துறையையும் உரிய முறையில் வந்து கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் நேற்று குறுவை நெல் பயிர்கள் ஒரு ஹெக்டேருக்கு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வந்து 13,500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும், இழப்பீடு வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இதில் விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தின அதே நேரத்தில் தற்பொழுது திருவாரூர் மாவட்ட வேளாண் துறை வந்து தமிழக வேளாண் துறைக்கு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் 610 ஏக்கர் மட்டுமே பாதிப்படைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான தகவல். இதுவரை எந்த பகுதியிலும் நேரடியாக வந்து ஆய்வு செய்யவில்லை. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முழுமையாக வந்து ஆய்வு செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி இருக்காங்க. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.